ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராசி பலன் சேனலில் பார்க்க போகிறது வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்குரிய மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான பலன்களை ஜாதக ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அனுபவிக்கிறதுண்டு. இந்த மாதம் நமக்கு வரவு அப்படின்னா அடுத்த மாதம் செலவாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த ஜனவரி மாதம் 2023 ஆண்டின் முதல் மாதமாக பலவிதமான எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த மாதத்தில் கிரகங்களினுடைய பெயர்ச்சி பார்வையை கொண்டு ஒருவரின் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், பாதகங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடம் மூலமாக மட்டுமே நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். இதனால் நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட்டு செயல்படுத்தவும் ஏற்பட போகிற பாதகமான சூழ்நிலையை கூட முன்னெச்சரிக்கையுடன் கடந்து செல்லவும் நம்மளால் முடியுது. அந்த வகையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த 2023 வருடத்தின் முதல் மாதமான ஜனவரியில் என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, எவ்வித பாதகம் நடைபெறப் போகிறது, யாரால் நமக்கு அதிக அளவில் தீமை விளையப் போகிறது, எதனால் நன்மை கிடைக்கப் போகிறது, தொழில், குடும்பம், வணிகம், நட்பு, உறவு, வியாபாரம், பொருளாதாரம், நிதிநிலையில் எவ்வித மாற்றம் ஏற்படும், உருவாகக்கூடிய பல சங்கடங்களை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, இப்படி அனைத்தை பற்றிய உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலாக இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜனவரி மாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனியால் படாத பாடுபட்டு வந்த உங்களுக்கு விடுவு காலம் பிறக்க போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். சனி பகவான் 8வது இடத்துல இருந்து 9வது இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதனால் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் அப்படின்னு அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகப் போகிறது. நிர்பந்திக்கப்பட்ட பல மோசமான சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 10வது இடத்துல குரு பகவான், 7வது இடத்துல புதன் பகவான், 12வது இடத்துல செவ்வாய் பகவான் அப்படின்னு கோள்களின் எதிர்பார்க்கலாம். எதிர்கொள்வீங்க. திருமண காரியங்களை பொறுத்த வரைக்கும் தயக்கம், சிறு சிறு தடங்கல்கள் இருக்கத்தாங்க செய்யும். உடல் ஆரோக்கியத்தினை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் தேர்ந்து மன நிம்மதி பெறுவீங்க. மாணவர்கள் கல்வி ரீதியாக பெரிய அளவில் குழப்பம் மிகுந்து காணப்பட்டிருப்பீங்க. ஆனால் தற்போது மிகவும் தெளிவுடன் முயற்சினை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் 3 நபர்களின் தலையீட்டால் பார்த்தீங்க அப்படின்னா மாபெரும் பிரச்சனைகளும் அதுக்கடுத்து மனக்கசப்புகளும் அதிகளவிலேயே ஏற்படுற வாய்ப்புகள் அதிகளவிலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுடைய எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்திலையும், குடும்ப விஷயங்களையும் அல்லது வேறு எந்த விஷயத்திலையும் நீங்கள் 3 நபர்களினுடைய தலையீட்டை அனுமதிக்க கூடவே கூடாது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில், கூட்டாளர்கள், நண்பர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவிலேயே இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. கடந்த காலங்களில் இருந்து வந்த ஏக்கங்கள் அனைத்துமே ஈடேறும். சனி பெயர்ச்சியால் நிறைவேறாத ஆசைகள் அனைத்துமே நடக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் மிதுன ராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த 3 நபர்களிடம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த 3 நபர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குறுகிய காலத்தில் அறிமுகமான ஆண் நண்பர்களோ இல்லை ஆண்களையோ நீங்கள் இந்த காலத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது நபராக நெருங்கிய உறவினர்களிடம் சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் மிதுனராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். 3வதாக நட்பு வட்டாரங்கள், உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் தள்ளி இருக்க வேண்டியது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நண்பர்களுடன் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அதிகளவிலேயே இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா முன்பின் தெரியாதவங்க, குறுகிய காலத்தில் அறிமுகமான ஆண் நண்பர்களோ அல்லது பெண் நண்பர்களோ அல்லது ஆண் உறவினர்களோ பெண் உறவினர்களோ யாராக இருந்தாலும் குறுகிய காலத்தில் அறிமுகமான அந்த நபர்களிடம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல், எந்த ஒரு ஆலோசனைகளையும் கேட்காமல்
அவர்களிடம் தள்ளி இருக்க வேண்டியது, அவர்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய உறவினர்களிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கூறவே வேண்டாங்க. அவர்கள் மூலமாக சூழ்ச்சிகளும் சூழ்நிலைகள் மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதிகளவிலேயே மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நெருங்கிய உறவினர்களிடம் எவ்வித பிரச்சனைகளையும் சரி, எவ்வித ஆலோசனைகளையும் சரி, அல்லது நீங்கள் எதையாவது தொடங்க போகிறீங்க, அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, குடும்ப முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டிற்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை அறவே தவிர்த்து கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மூன்று நபர்களிடம் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தள்ளி இருத்தல் அப்படின் மூலமாக பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படாமல் அவை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் இந்த மூன்று நபர்களிடம் நீங்கள் சற்று தள்ளி இருக்கிறதும் முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். நீங்கள் அவங்க கிட்ட எதை பற்றியும் ஷேர் செய்யாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதை தவிர பார்க்கும் பொழுது மற்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக மிக சாதகமாகவே இருக்குங்க. உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சில பலன்கள் கூட அவர்களினுடைய குறுக்கீட்டால் உங்களுக்கு அவை சாதகமற்ற சூழ்நிலையாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகளவிலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அவர்களை அறவி தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கான வெற்றிகளும் உங்களுக்கான முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகக்கூடிய யோக பலன்களும் அனுகூல பலன்களும் அவர்களால் தடைப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகளவிலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால அவர்களை நீங்கள் தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு பொன்னான அற்புதமான காலமாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறதுல எவ்வித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது சிறந்த நிதிநிலையை அனுபவிப்பீங்க. ஆனால் குடும்ப உறுப்பினர்களிடையே சிறிய வேறுபாடுகள் இருக்கலாம். இது அதிக சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்க. வாழ்க்கை துணைவர்களிடையே தவறான புரிதல்களும் சாத்தியமாகும். இருந்தாலும் இவை குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்குங்க. உங்களுடைய வாய்மொழி தகவல் தொடர்புகளில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் புதிய வாகனங்கள் அல்லது ஆடைகளை வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்களில் சிலருக்கு நிலம் அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் கூட இந்த காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் பார்க்கும் பொழுது காதல் உறவுகளில் இருக்கிறவங்க தங்கள் கூட்டாளிகளுடன் சில கருத்து வேறுபாடுகளை வளர்ப்பதற்கான வலுவான சாத்தியங்கள் இருக்குது. திருமணமானவங்க தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களுடன் எந்த சந்தர்ப்பத்திலையும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இது கணவன் மனைவி இடையே இணக்கமான திருமண பந்தத்திற்கு உதவும். உங்களுடைய தந்தை வழி உறவினர்களுடன் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்த நீங்கள் இப்போது முயற்சி செய்யலாம். உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த காலம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாபெரும் யோகங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்கும். அது நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்திலையும் நீங்கள் யாரை நம்புகிறீங்க, யார் சொல்படி கேட்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் அமைந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் உங்களுக்கு சுய கட்டுப்பாடுடன் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தை சார்ந்த ஒரு ஆலோசனைகளாக இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஒரு சிந்தனையை கொண்டே அதை செய்து முடிக்க வேண்டியது அவசியமாகிறது. யாரை நம்பியும் யாரை எதிர்பார்த்தும் யாரை கருத்தில் கொண்டும் யாருடைய ஆலோசனைகளை மேற்கொண்டும் செய்ய வேண்டாம். அதே போல் இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது பொறுமையுடன் இருந்து காரியங்களை சாதிக்கிறதுல நீங்கள் வல்லவர்களாகவே இருப்பீங்க. இந்த மாதம் எதிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த பணவரத்தும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் பெறும். உழைப்புகள் இந்த காலத்தில் சிலருக்கு வீணாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம். திடீர் செலவுகள் உண்டாகும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமலும் போகலாம். அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேதுவால் பொருள் வரத்து அதிகரிக்குங்க. வாகனம் பூமி மூலமாக பல லாபங்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறமை வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும்.
குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்களும் அகலும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி இருவருமே பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து திருப்தி அடைவீங்க. அடுத்தவங்களுக்காக எந்த பொறுப்பையும் நீங்கள் ஏற்காமல் இருக்க வேண்டியது நல்லது. நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலத்தில் அதிகரிக்க செய்யலாம். அதனால் அவர்களை தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். பொருள் வரத்து கூடும், பயணம் செல்லவும் நேரலாம். கலைத்துறையினருக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலமாக காரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பும் அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு பாராட்டும் கிடைக்கும். மனக்கவலைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்குங்க. உடல் சோர்வுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குங்க. தொழில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களையும் நீங்க தீட்டுவீங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற தடைகளை தாண்டி படிக்க வேண்டியதாக இருக்கும். பெரியோரினுடைய ஆலோசனைப்படி செயல்படுவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாகவே நடக்கும். நீங்க இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியோ நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பழக்கும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படின்னு சமயத்தில் சந்தேகமும் ஏற்படலாம். ராகுவினுடைய சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்போ ஆர்வமோ இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதன் பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காமாற்றி வருவார். அது மட்டும் இல்லாமல் கிணிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலன்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடும். அதே போல் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக தாங்க மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல தாமதங்கள் ஏற்படலாம். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்பு நல்ல ஆலோசனைகள் செய்து கொள்ளுங்க. இந்த காலத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, புதன்கிழமைகள் நவக்கிரகத்தில் புதனை நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும். கல்வியில் வெற்றியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம்.